இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா தர்பூசணி என்கிட்ட பாதாம் பீசணி இருக்கு என்கிட்ட ஆவின் பால் இருக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சுசி இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சம்மர் வேற சும்மா வெயில் தாறு மர அடிக்கிறேன் அதனால நம்மளோட பாடியை நம்மளே காப்பாற்றிக்கணுன்றது நம்ம உடலை நம்மளே காப்பாற்றி கொள்ள வேண்டும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதால் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறோம் அதான் இங்கிலீஷில் வாட்டர் மிலான் ஜூஸ் சொல்லுவாங்க இதை கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக செய்ய போகிறோம் அதுதான் மேட்ரு நம்ம எல்லா நாளும் செய்கிற மாதிரி எல்லோரும் செய்கிற மாதிரிலாம் செய்யலை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இதில் இல்லை கொஞ்சம் வேறு மாதிரின்றதுனால வேறு மாதிரி பண்ண போகிறோம் தொடர்ந்து வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் நீங்கள் என் கருத்து இதை பதிவு பண்ணி ஆமாம் இருக்குது இந்த வெயில் ஏன் அவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் சவுண்டாக பேசுனது அதில் கேட்குமா வெயில் ஏன் அவ்வளோ அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரம் இல்லை ஒரு சொத்து மாதிரி சேர்த்துக்குது வீடோ காசோ பணமோ வந்து ஒன்றுமே இருக்காது நம்ம மூச்சு விடுறதுக்கு காற்று தேவை அதனால் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நாடே வந்து பொல்யூஷன் ஆகின்றிருக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க இருக்கிற இடத்துல மரம் ஆமாம் மரம் நட்டு மழை பெறுவோம் வாழ்க்கையை ஹெல்த்தியாக சேகரிப்போம் மழைநீர் சேகரிப்போம் நாட்டில் நல்லது இருக்கும் இப்போ நாங்கள் உட்காந்து இருக்கிறதே வந்து ஒரு மரத்துக்கீழே தான் நாங்கள் உட்காந்து இருக்கோம் இப்போ நல்லலாம் இருக்குது இந்த மாதிரி நிழல் வந்து ரோட்டில் போகிற நிறைய பேர் கிடைக்காது ஏன்னா வந்து ரோட்டில் இருக்கிற மரங்களே வந்து வெட்டிடுறாங்க எல்லோரும் அந்த மாதிரி இல்லாமல் மரத்தை காப்பாற்றுங்க நாட்டுக்கு நல்லது செய்வோம் நம்மளும் நல்லாயிருப்போம் நம்ம தலைமுறையும் நல்லாயிருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து ஜூஸை பற்றி எதை பேசிக்கலாம் ஜூஸ்லாம் வந்து பேசிக்கலாம்ப்பா நாட்டுக்கு இது முக்கியமான கருத்து இல்லை இது சரி வாங்க வீடியோ கூட நாட்டுக்கு முக்கியமான கருத்து தான் ஆனால் வீடியோக்கான கருத்தை பேசணும் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்போ தான் வந்து நம்மளாம் நல்லாயிருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா ரெண்டு இதுவாக கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இது உள்ளே இருக்கதா இப்படி ரவுண்டு அழகாக அண்ணா தான் அப்படி கட் பண்ண சொன்னார் இல்லை இல்லைப்பா அப்படி இல்லை இங்கே காட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே இங்கே எடுத்துருவா கேமரா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுவே இருக்காது அது என்ன சொல்லுவாங்க கொட்டையே இருக்காது சீட்ஸு அது என்ன பண்ணோம் ஜர்ஜி நோ அதுக்கு மேலே லைட்டாக ஒரு இது பண்ணணும் இப்படியா இப்படி அறிஞ்சி இப்படி எத்துக்கணும் எத்து பெரிய மனுஷதால வெயில் அடிக்கிற வெயிலில் எப்படா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு இங்கே தான் சீட்ஸ் இருக்காது காட்டுங்க காட்டுங்க நான் வச்சுக்கேன் இல்லை நீங்கள் மட்டும் வச்சுக்கவே வேணாங்க ஏ அப்படி இல்லை தம்பி கரெக்டாக இருக்கும் இப்போ என்னென்னா இதில் குண்டால் போட்டுக்கலாம் அதுக்கு என்ன கஷ்டமா இப்போ என்னென்னா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு பையன் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டோம் வாங்க இது இன்னும் கொஞ்சம் சும்மா சின்ன 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 ஸ்லைஸ் பண்ணிடுறேன் அப்போ தான் கரைஞ்சிடும் இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கிளாஸில் போட்டு குடிச்சு ஐயோ ஒரு ஒரு தப்பு பண்ணுங்க ஒரு கொஞ்சம் எடுத்து இப்போ ஜூஸ் ஆகிறதுக்கு மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் போடுறதுக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ண சொல்லியிருக்காங்க கட் பண்ணிக்கலாம் சொல்கிற வேலை வச்சு சொல்கிற வேலையை தவிர எல்லாம் சேருது ஸ்பூன் இதுக்குள்ளே இருக்குப்ப வாங்க இப்போ என்னன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க் மேட்
அப்படின்னு கடையில் இல்ல 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 மில்க் மேட் கிடையாதுண்ணா இது பாகல் சரி ஏதோ ஒன்று இது ட்ரை ஸ்வீட்டுக்காக சக்கரை இல்லை அதனால வந்து சக்கரைக்கு பதிலாக இது ஆட் பண்ணுறோம் பக்காவாக இருக்கும் அதெல்லாம் கிடையாதுரா இது நான் கண்டென்ஸ்டு மில்க்கு நீங்கள் போய் கடையில் போய் கேளுங்க சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் கிடைக்கும் வாங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க மக்களே இப்போ ஊற்றிக்கலாம் இல்லை ஸ்பூன் அளந்து ஊற்றிக்கலாம் அளந்துலாம் இல்லை ஒழுகுது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வீடா இருந்தா வாயில கடிச்சிருவோம் நாங்கள் கொஞ்சம் கத்தி தான் நல்லா நல்லா ஆ போது போது அடி ஊற்று இப்போது மில்க் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது என்னென்னா நெக்ஸ்ட்டு பாதாம் பீசினி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி நல்லா அதனால் வந்து இதையும் போட்டுக்கலாம் ஆனா என்ன மேட்டர்னா இது ஐஸ் கியூப்ஸ் போடணும் நாங்க வெளியே வந்ததுனால ஐஸ் கியூப்ஸ் போட முடியல எட்டு வந்தோம் உருகிடுச்சு வீடுல கண்டு காட்டு 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 முயற்சி பல்லு முடிவு பல்ல சம்பர் எப்படி இருக்கு இனிப்பு கம்மியாது ஓகே இருங்க நான் யாரையும் நம்ப மாட்டேன் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக இது ஆட் பண்ணிக்கலாம் மில்க் கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிடுவேன் லப்பரை எடுத்துக்கினேன் தம்பி எப்படி டேஸ்ட் பண்ணி போ சொல்லுப்பா அண்ணா ஊத்துங்கண்ணா இவர் டெக்கரேஷன்லாம் பண்ணிடுறாரு ரெண்டாவது சொல்லுங்கப்பான்ட்டு நீங்கள் அப்படி போயிட்டீங்க எப்படி இருக்கு குடிக்கிறது மேலே சாப்பிட்டு வருது அருமையாக இருக்கு வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்க உண்மையாலுமே வந்து நல்லாயிருக்கு நல்லா குளிர்ச்சியா உடம்புக்கு இப்ப வெயிலுக்கு நாங்க போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் நல்லா சூப்பரா இருக்கு போட்டீங்கன்னா ஒன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து கோல்டு இருக்கிறதுனால ஐஸ் வந்து தவிர்த்துக்கணும் உண்மையான காரணம் என்னன்னா ஐஸ் கியூப் உருகிருச்சு அடிக்கிற வெயில்ல அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் திரும்பி ஐஸ் கியூப் போட்டு சாப்பிடுவோம் ஆனா கோல்டு இருக்கு ஆக்சுவலா உண்மையாவே பயங்கரமா இருக்கு சொல்ல போனா இதுல என்னன்னா நான் இந்த மில்க் இதெல்லாம் ஊத்தி குடிக்கவே மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் தண்ட செலவு எதுக்கு தேவையில்லாம தான் யோசிச்சு இதுவும் தேவையில்லாத கிடைச்சு நீங்க என்ன கொடுத்தாலும் அவன் துண்ணுவான் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா காசு கேட்க கூடாது அவன்கிட்ட காசு கேட்காம நீங்க என்ன கொடுத்தாலும் துண்ணுவான் அவன்கிட்ட காசு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவான் ஆமா நான் சாட மாட்டேன் இதுவா இல்ல நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்ல அந்த கருத்தே வேற மக்களே சரியா என்னன்னா இதுல பால்லாம் ஊத்திருக்காங்க நான் பால்லாம் ஊத்தி குடிச்சதே இல்ல சொல்ல போனா இதுவும் பொய்யான கருத்து பச்சை பால் வீட்டுல இருந்தா கூட ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிக்கும் அது பச்சை பால் தனியா இதுல பால் ஊத்தி நான் உண்மையாவே குடிச்சதே இல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க
எப்படிபு அரியா எல்லாம் அறிங்களா அரியா அப்படியா தக்காளி வாங்க கூட அறிய மாட்டேன் பக்க உண்மையாவா இப்போ 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 எப்படி இருக்கு சொல்லுங்க வாதியார் அருமையா இருக்கு இல்லை செய்யும் போது 1008 கேள்வி கேட்டீங்களே ஏது அது இந்த நோம்பு டைம்ல சாயங்காலம் அப்போல்லாம் இதை குடிச்சனா வந்து ஆனால் மணிக்கணும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் ரம்ஜான் ஆமாம் நாளைக்கு ரம்ஜான் இந்த வீடியோ நாங்கள் எப்போ போடுவோம்னு தெரியாது இப்போ என்னென்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் சரியாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டைமு என்னென்ன ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் மெலானு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அவ்வளோ வாட்டர் மெலானு அதுக்கேற்ற மில்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு கப் ஆஃப் மில்க்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா இல்லை ஒரு எங்களை மாதிரி ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க அப்புறம் கன்சன்ட் என்னென்ன கண்டென்ட் மில்க்காக ஏதோ ஒன்று நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம் அந்த மில்க்கு கொஞ்சம் அருமா இல்லை இங்கே ஒருத்தர் இருந்த ஆளை காணும் வீடியோ இல்லை வீடியோ நீ பேசினேங்கிற ரெண்டு பேர் பின்னாடி ஏதோ அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை ப்ரோ வந்து ஸ்வீட்டுக்கு சக்கரை ஆட் பண்ணாதீங்க சொன்னாங்க ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை ஆட் பண்ணாதீங்க அந்த மில்க்கு தான் இது ஆனால் வந்து ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா ஓகேவான்ற மாதிரி ஸ்வீட்னை சேர்த்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் சில்லுன்னு தான் கொடுக்கணும் இருந்த குடிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு மட்டும் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடாமல் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் அருமா எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது இவர் ரிவ்யூ சொல்லுவாங்க சொல்ல கை வலிக்குதுண்ணா நல்லா இருந்தது உண்மையா சொல்ல எப்படி நல்லா இருந்ததுடா நல்லா ஜோஷா நல்லா இருந்தது அது வந்து எல்லாருமே தான் இவன் சொன்னது தான் நானே திருப்பி சொன்னேன் நல்லா இருந்து 10 தடவை சொல்லியாச்சா திருப்பி திருப்பி சொல்லலாம் நானே தான் சொல்கிறது நல்லா இருந்தது என்னன்னா மரம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு ஆளும் வந்து ஒரு ஒரு மரம் நடுங்க இல்லை குடும்பத்தில் ஒரு மரமாச்சு நடங்க ஏன்னா வந்து வெயில் வந்து நாடுங்க ஓடுங்கன்ற மாதிரி ஆயிடுவேன் புரிதா ஒரு மரமாச்சு நடங்க ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கு சென்னையில வந்து நம்மளால அந்த வெயில் தாங்க முடியல இப்ப நம்மளே வயசு பசங்க கொஞ்சம் எங்கானவங்களே தாக்க பிடிக்க முடியல வயசானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து வெயில் வந்து நம்மளுக்கும் கெடுதி நம்ம தலைமுறைக்கும் கெடுதி அதனால வந்து மரம் வளங்க நிறைய மரம் வைங்க வீட்டை வந்து சுத்தி மரம் வச்சு பாத்துக்கோங்க ஏன்னா இடம் கம்மியா இருந்தா இடம் காலியா இருந்ததுன்னா அந்த இடத்துல வைங்க ஆனா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வைக்கிறோங்க அடுத்து பில்டரு வந்து வீடு கட்டிடுறாங்க நீங்கள் வேறு அப்படின்னுவீங்க இருக்கிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க அதான் எங்கே காலியாக இருக்கோ அங்கே நடுங்க அது வளருதோ வர வளரலையோ அது வந்து ஏதோ பண்ணிட்டு ஒரு கருத்தை கூட தமிழ்நாட்டில் நாட்டில் வந்து நல்லது பேசினாலே அவனுக்கு பிடிக்காது எல்லாம் வாரு ஒரு கோடு வாரி வாங்கிட்டுக்கிறா பிள்ளைகளா இவ்வளோ கருத்து இல்லை அதை பற்றி ஹாய் மக்களே நல்லா இருந்துச்சு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆமா பார்க்கலாம்